ยเองนะคะโอมมาลูกเองนะคะโอมเสกสุนีเองนะคะโอมสุนทรเองนะคะโอมลาลันทรเองนะคะโอมฮาริเองนะคะโอมแห่งมาลูเองนะคะโอมดานดานีฮาริเองนะคะโอมสิทธิเองนะคะโอมสิทธิสังกัลปาเองนะคะஓம் சன்ன சம்யா ஏ நமஹ ஓம் சுபப்ரதா ஏ நமஹ ஓம் நிர்ப வேஷ்ம கதானந்தா ஏ நமஹ ஓம் மரலட்சுமி நமஹ ஓம் அசுப்ரதா ஏ நமஹ ஓம் சுபா ஏ நமஹ ஓம் ஹிரண்ய பிரஹதா ஏ நமஹ ஓம் சமுத்திர தன்யா ஏ நமஹ ஓம் ஜயா ஏ நமஹ ஓம் மங்கள தேவதா ஏ நமஹ ஓம் விஷ்ணு சலசியா ஏ நமஹ ஓம் விஷ்ணு பதன் ஏ நமஹ ஓம் பிரசன்னாச்ச ஏ நமஹ ஓம் நாராயண சமஸ்தார் ஏ நமஹ ஓம் தாரிதிரி தம்சே நமஹ ஓம் தேவி ஏ நமஹ ஓம் சர்வபுத்திர நிவாரணி ஏ நமஹ ஓம் நவதுர்கா ஏ நமஹ ஓம் மகாகால ஏ நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு சுவாத்மிகா ஏ நமஹ ஓம் திருஞான ஞான சம்பன்னா ஏ நமஹ ஓம் மகேஸ்வரி ஏ நமஹ மணிமுக கண்டனர் கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஒரு மலரண கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவார் தானோரு தவையொளி தாரொளி மதிலொளி தாங்கியே வீசிடுவாள் மானொரு விழியாள் மாதவ மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதர்முகம் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி கண்மணி நீ வருவாய் பதிரொளி குழங்கி பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்தி பஞ்சன சாரிகளே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கிருபாக துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய பால சாமுண்டேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய துக்க ஸ்ரீ பரமேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய வருவாய் 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 அம்மா வருவாய் அம்மா கல்யாணி தருமாறி காமாட்சி நீ கல்யாணி தருமாறி காமாட்சி நீ மகாலட்சுமி மாதங்கி மீனாட்சி நீ மகாலட்சுமி மாதங்கி வணக்கம். வெல்கம் டு ஜானா ஸ்பீக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை மூணாவது வாரம், மூணாவது வெள்ளிக்கிழமையில் எங்கள் கோவிலில் உங்களுக்கு ஏற்கனவே நான் பாபா கோவில் போட்டிருக்கேன், அதில் அந்த கோவில் இன்றைக்கி
இந்த அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் அனுப்பி அபிஷேகம் புடவை சாத்தி அலா வலையில் அலங்காரம்லாம் பண்ணியிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு இந்த அம்பாளை பற்றி சொல்லியிருக்கு. இந்த அம்பாள் தானாக வளர்ந்தது அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பேசியிருக்காங்க, உங்கள்கிட்ட காட்டியிருக்காங்க. இந்த அம்பாளுக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி புடவையெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணியிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு. இந்த அதில் மேலாமல் அடுத்த மாதம் 23, 24, 25 சண்டி ஹோமம். சண்டி ஹோமத்து அன்னைக்கு அம்பாளுக்கு வச்சு இது பண்ணுறோம். எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க, மக்கள் எல்லோரும் கலந்துக்கோங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷனும் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சதை எல்லாம் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப ஃபேமிலி எல்லாம் நல்லாயிருக்கும். சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிறது அவ்வளோ விசேஷம். நீங்களும் வாங்க, எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. இந்த சின்ன அம்மன் வந்து நாங்கள் ஒரு புரட்டாசி மாதம் ஒரு கோலுக்கு வாங்கிறதுக்காக சும்மா விளையாட்டுக்கு வாக்கில் வாங்கி வச்சது. அந்த அது வந்து சும்மா நானும் என்னோட ஃப்ரெண்டு வணக்கம். இந்த சின்ன அம்மன் வந்து நாங்கள் வந்து கோயிலாக அப்படி அம்மனாக வருங்கிற நினப்பில் நாங்கள் வாங்கலை. உண்மையிலே சொல்லப்போனால் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக தான் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கினது. ஆனால் நான் உடைச்சிட்டேன். ஆனால் அவங்க இது உடைக்காமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போதில் அந்த அம்மன்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அது ஒரு காலத்தில் வந்து அப்போ எங்களுக்கு வயசு 28 தான். நீங்கள் பிற்காலத்தில் வந்து முன்னாடி ஒரு கோயில் கட்டுவீங்க, ஸ்கூல் கட்டுவீங்க, இந்த அம்மன் இந்த நான்கு லாபத்திலேருந்து குங்குமம் வந்தது. இதில் என்ன பெரிய பியூட்டினா எல்லா ஞானக்கண்ணு பூனக்கண்ணு வந்தவங்களுக்கு தான் இல்லை, வரவங்க எல்லாருமே அது பார்த்தாங்க. அப்போ எங்கிட்ட அந்த அளவு ஃபினான்ஷியலாக சவுண்டு கிடையாது, பணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அப்போ வந்து ஃபோட்டோலேருந்து பணம் வேற வந்துச்சு. முன்னாடி ஒரு கோயில் கட்டுறது அந்த பணம் தான் இது. அதாவது அதுவும் போட்டிருக்கு ஏற்கனவே ஒரு சின்ன வெள்ளை கலரையும் மஞ்சள் அப்படி இருந்தது தான். நாலா வட்டத்தில் அப்படி கருப்பு கலராகவே மாறி இன்னைக்கு ஒரு கோயிலாகவே உருவாகி வந்துச்சு. இது கல்யாணம் ரொம்ப கல்யாணத்துக்கு யாராக வந்தாங்கன்னா இந்த அம்மன் கண்டிப்பாக நடக்கும். அது போன வருஷமே நிறைய பேருக்கு திருக்கல்யாணத்துக்கு வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், இது நாங்கள் இவ்வளோ தூரம் வரும்னு நினச்சி பார்க்கல. உண்மையிலே இது ஒரு பெரிய மிராக்கிள்னு சொன்னாங்க. நாங்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் விளையாட்டு வச்சு கும்பிடும்போது சாப்பாடுலாம் அப்போ சாப்பாடு காணாமல் போயிடும். அப்போ எங்கள் புத்தி என்னென்னா அது அணில் வந்து தூக்கிட்டு போயிட்டு இது வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நாங்கள் நினைச்சோம். அப்புறம் நிஜமாக எங்கள் ப்ரெசன்ஸ்லேயே அந்த சாப்பாடுக்கு சாப்பாடு காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அதிசயம் பண்ணும்போது அது தண்ணி குடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நாங்களே பயந்து அதுக்கப்புறம் ஒருத்தக்க சாமி அடி இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, நீங்களாம் ஹஸ்பண்டோட இருக்கிறையா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு உண்மையிலே பயம் வந்துச்சு, எதுக்குமே சாமியை வச்சுக்கிட்டுங்க. அப்புறம் தான் கிருபானந்த வாரியார் அரியலூர் வந்திருந்தார். அப்போ நானும் என் ஃப்ரெண்டு அரியலூருக்கு அவர் கிருபானந்த அப்போ தான் சொன்னோம். அப்படி எங்கே நாங்கள் ஏன் 31 அந்த வீட்டு அட்ரஸ் சொல்லணும். வீடுன்னு தெரியும் எது நினைக்கிறீங்க, பேருந்த வீடு தான் வீடு, இது மனுஷங்க இருக்க வீடு. உங்கள்கிட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கணும் ப்ராப்தம் இருக்குது. அது பூர்வ ஜென்ம தர்மா நாங்கள் அப்போ 28 இப்போ எனக்கு 62 எங்களோட ரெண்டு பேரும் டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான். என் பிள்ளைங்களும் அவங்க அம்மா பற்றி தெரியும். அதனால் இது எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இனியும் நம்ம இங்கே சேவை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் இதனால் சில வர முடியலை. அது அதுதானே பொறுப்பு அவங்களே தானே. இந்த கடமை நீ செய்யுங்க வைக்கிறேன். அந்த லிங்கம் இவங்க தான் பண்ணது. இதே மாதிரி இவங்க இந்த லிங்கம் வந்து இவங்க தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. எதுலம்மா பண்ணீங்க இந்த லிங்கம்? ருத்ராட்சலிங்கம் நேபாளிலேருந்து. நேபாளிலேருந்து பண்ணீங்களா? இது தேங்காய் மட்டை வச்சு பண்ணீங்களா? உள்ளே தேங்காய் மட்டை, உள்ளே வந்து வில்வைகளை உள்ளே போட்டிருக்குறோம். தில்வ இலையை போட்டு உள்ள தேங்காய் மட்டை. அது பேர் நாரி லிங்கம், நாரி கோல லிங்கம் பேர். ஒரு மண்ஜட்டி பூஞ்சட்டி இருக்குல்ல, அந்த பூஞ்சட்டி பூஞ்சட்டிக்குள்ள வில்வ இலைய காய வச்சு போட்டு அதுக்கு மேல தேங்காய் நெத்து, இது ஃபுல்லா தேங்காய் நெத்து. இந்த இதுல கோத்துதான் அப்படியே கட்டி 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 கட்டி
நிறைய செய்யணும்னு சொன்னால் வாங்கினாங்க. என்னதை வச்சு செய்யணும்னு நினைக்கிறல, ஒரு சில்வர் பாத்திரத்தை வச்சு செய்யலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது மேலேருந்து தேங்காய் மட்டை கீழே விழுந்துச்சு. தேங்காய் அது என்ன சொல்லுவாங்க, நெத்தி நெத்தி காய் வந்து அப்படியே கீழே விழுந்துச்சு, கோகனட் ஷெல் அது வந்து விழுந்தது. விழுந்ததுக்கப்புறம் இதை வச்சு தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மட்டும் ஆன்மீக மலரில் ஒன்று பார்க்கும்போது நாரிகோல லிங்கம்னு ஒன்று இருக்குது, இப்படி தேவை செய்யணுங்கிறது அப்பவும் அந்த அதான் எல்லாமே கொஞ்சம் காட்டிச்சு. அதுக்கப்புறம் நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நானும் இன்னும் அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டு அம்மா சேர்ந்து செஞ்சேன். ஒன் டே இருந்தால் போதும், ஒன் டே இருந்தால் ரொம்ப இலை தான் கொஞ்சம் காயணும், அவ்வளோதான். காய வச்சு பண்ணணும், காய வச்சு பண்ணணும், ஏன்னா இல்லை உள்ள கெட்டு போயிடக்கூடாது இல்லை. அதனால ஒன் டே தான், ஒன் டே ஏன்னா முத்துறதுக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அந்த பவர்ஸை வாங்கிக்கும், அதனால தான் உத்தரவு உத்தராட்சியில் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் பாருங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ